அண்ணா, இது ரொம்ப பாவம். என் சர்வீஸ் என்ன, இவன் வயசு என்ன, தூ சென்சல் பண்றேன். நீர் பிராமணனா பிறந்துட்டி, ஆனா அதுக்குண்டான லட்சணம் எதுவும் இல்ல. கோபாலன் தான் சுத்த பிராமணன். யாரு ஜீவனா? வேலையை டிஸ்டர்ப் பண்ணாத, நீங்க போய் பெருக்குங்க. கோபால் நீங்க சொல்லுங்க. ஏ கோபால், உன் தோப்பனாருக்கு என்ன உத்தியோகம்? தோப்பனார் பண்டிதர். சம்ஸ்கிருத பண்டிதரோ? அதேதான். பூர்வீகம் பொட்டு மூட்டி ஊர்ல இருக்கவ அத்தனை பேர் குடும்பியும் தோப்பனார் கையில தான். என்றாடே கோபால், கோப்பா எப்பவும் ஷார்ப்பா எட்டொன்னு துண்டு ரெண்டுன்னு பேசுவார். ஏதானோ ஐயோ, ஒரு நாள் பழப்பே போச்சு. ஏயா, இவ்வளவு பெரிய ரோடு இருக்கோ. ஐயோ, பிரேக் பிடிக்கலமா? சொன்னா கேளுமா, பிரேக் பிடிக்கலமா? சாமி சாமி, இரு இரு. எப்ப பார்த்தாலும் ஏமலே வந்து மோதிட்டு இருக்காங்க. சரி, என்னதான் இருந்தாலும் ஆம்பளை இல்ல, செருப்பு கீழே போடு. பையன் சைக்கிள் எடு. இரு, அவனை பாத்துக்கிறேன். என்ன கோபாலா, நான் சாதகம் பண்ணிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு சவ லொட்டு லொட்டுன்னு அடிச்சுட்டு இருந்த எப்படி? இல்ல மாமே, புதுசா சவ வாங்கிட்டு வந்தேன், கடைக்கார சீமனியோட கொடுத்தான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவன் தண்ணி ஊத்தி ஃப்ராட் பண்ணிட்டான். நீங்க பாருங்க. யாருக்கும் தெரியாது சங்கீத கோபால்னு சொன்னா தான் கரெக்ட் அட்ரஸே சொல்லுவா. எங்க பாடுங்க. பாருங்க, நான் ஒரு தடவை பாடுறேன். செண்பக பூ விரித்தே, செண்பக பூ விரித்தே, செண்பக பூ விரித்தே. குட். கண்ணன் கண்ணன், நன்னா கொஞ்சமோ. கண்ணன் 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 கண்ணன், கரெக்ட். செண்பக பூ விரித்தே கண்ணன் சாமரம் வீசிடுவான், வீசிடுவான். வான் 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 வான். ஒரு விஷயம் தெரிஞ்சா ஒழுங்கா பண்ணணும், இல்ல வாய முடிட்டு இருக்கணும். என்னைய பண்ணிட்டு இருக்க மாமி? இட்ஸ் எ கிரேட் இன்சல்ட் டு மீ. இத பத்தி ஒண்ணுமே தெரியாத சின்ன குழந்தைகிட்ட நான் என்ன பேச முடியும்? நீங்களே பதில் சொல்லுங்க. சும்மா ரெடி, கோபால பத்தி உங்களுக்கு தெரியாது. சங்கதி எல்லாம் என்னமா பிடிக்கிறான் தெரியுமா? சங்கதி மட்டுமா பிடிக்கிறார், காக்காவும் நன்னாவே பிடிக்கிறார். சரி, அத விடுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன கூப்பிடுங்க. இன்னும் நிறைய பேட்டர்ல பாட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். மாமி, எது குழந்தைங்க இத்தனை பேர் வந்திருக்கா? பாட்டு கத்துக்கிறதுக்காக. சாரி மாமி, நீங்க ஏதோ பிரியமா கேட்டேன்னு உங்களுக்கு மட்டும் கத்து கொடுக்கறேன்னு சொன்னேன். ஆனா குழந்தைங்க இத்தனை பேருக்கு டியூஷன் எடுக்கிறதுன்னா, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ, ஐ அம் குவைட் பிஸி. அட, உங்ககிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வரல கோபால், என் பொண்ணு கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வந்திருக்கா. மியூசிக்ல பிஏ கோல்ட் மெடலிஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க அம்மா கண்ணா ஆபரேஷனுக்கு உங்ககிட்ட பணம் இல்ல. 2500 ரூபாய் பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக போட்டியில கலந்துக்கிற உன் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். ஆனா நீ எழுத்து போட்டி போடுறது யார் தெரியுமா? செல்வி பானு, சங்கீத பரம்பரை. டிஸ்கரேஜ் பண்ணாதே, நான் எப்படியாவது ட்ரெயின் பண்ணி ஜெயிச்சுடுவேன். இந்த ரூட்ல போனா நீ ஜெயிக்கவே மாட்டேன். சுலபமான ஒரு குறுக்கு வழி நான் சொல்றேன். வேண்டாம், எனக்கு தன்னம்பிக்கை உண்டு. முடிஞ்ச வரைக்கும் நேர்மையான வழியிலேயே நான் ட்ரை பண்றேன். பானு, நிஜமாவே சங்கீத பரம்பரையா? பானுவோட தோப்பனார் சங்கீத கலா பூஷன். தோப்பனார் தோப்பனார் சங்கீத கலா ரத்னா. அவ தோப்பனார் தோப்பனார் சங்கீத கலா சாம்ராஜ். இந்த சுலபமான குறுக்கு வழி இருக்கிறதா சொன்னே, என்னது? முனிய வழிதான் இருக்கு. முதல் வழி என்னவோ? அவ பாட்டு பாடுறதுக்கு முன்னால சுக்கு மிளகு திப்பிலி பால சூடா போட்டு சாப்பிடுவா. எப்படியாவது பேதி மாத்திரை அதுல கலந்துரு. மூட்டில புடுங்கோ புட்டும். இட்ஸ் டூ மச். இரண்டாவது வழியை சொல்லுங்க.
பத்து பதினஞ்சு கரப்பாம்பூச்சியை பொட்டமா கட்டிக்க அவ டாப் சுத்தியில பாடும் போது நல்லா அவுத்து விடு. கரப்பாம்பூச்சின்னா பானுவுக்கு ஒரே அலர்ஜி சகல சுத்தி. இது வேண்டாம். கரப்பாம்பூச்சின்னா நேக்கு கூட கொஞ்சம் அலர்ஜி. இதை விட ஒரு பெட்டர் ஐடியாவை நான் சொல்லட்டா? சொல்லுங்க. நான் பாடுறச்ச என் முன்னால ஒரு பெரிய மைக் வைப்பா, அத புடுங்கி என் தலையில ஒரே போடா போடுங்க, அதோட நான் அவுட். இதுதான் நாட்டுல லேட்டஸ்ட் ஃபேஷன். ஓகே, நான் யோகினா தான் இருந்தேன். இந்த கரப்பாம்பூச்சி வேதிக்கு மாத்திர எல்லாம் இவ. யோ இரியா, நடையா கோயிலுக்கு. கோயிலுக்கு எதுக்கு? நேக்கு சங்கீதம் வராது, முட்டாள் தரமா பேர் கொடுத்துட்டேன், வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடு. நேக்கு சங்கீதம் பிரம்மாண்டமா வரும். அப்படியா? சரி, கல்யாணி ராகத்துக்கு வாத்திய சொர என்ன சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க சங்கீத கலாபூஷன், கல்யாணி ராகத்துக்கு வாத்திய சொர என்ன? நேக்கு கல்யாணி ராகமே என்னன்னு தெரியாது. பின்ன எதுக்குயா பேர் எழுதி கொடுத்த? எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 10,000 ரூபீஸ் அர்ஜென்ட் நீட். பாட்டு போட்டியில ஜெயிச்சோம்னா 2,500 கொடுக்கறதா சொன்னா, அதான் கவன முறையில சேர்த்தலான்னு பேர் கொடுத்தேன். சரி, வந்து வாபஸ் வாங்கிக்கோ, ஜெயிச்சு நானே அந்த பணத்தை கொடுத்துறேன். நோ, இட்ஸ் எ பிரஸ்டிஜ் இஷ்யூ. என்ன கௌரவ பிரச்சனை? இல்ல, இப்ப என்னமோ இங்கிலீஷ்ல சொல்லியே, அது இன்னொரு தடவை சொல்லு. கோல்டன் வேர்ட்ஸ் கேனட் பி ரிப்பீட்டட். இப்ப மரியாதையா வாபஸ் வாங்க போறியா இல்லையா? நீக்கு கேள்வி ஞானம் உண்டு. நீ என்ன ராகத்துல என்ன சுதியில பாடினாலும் நிச்சயமா நானும் தம் கட்டி பாடிடுவேன். காட் இஸ் மை சைட், டெஃபினெட்லி ஐ அம் கோயிங் டு டிஃபீட் யூ. யோ நிறுத்தியா, கர்நாடிக் மியூசிக் வாசிக்கிற வாத்தியமா இது? எடுத்துட்டு போயா வெளியில? ஷட் யுவர் மவுத் மேன். என்னது கச்சேரி மேடையில எலக்ட்ரிக் கிட்டார் ட்ரம்ஸ் எல்லாம் இருக்கு? ரிதம் கோஸ்டி பான் ஓடுறது, அவளே உனக்கு வாசிக்க சொன்னா சரி பண்ணிடுவா, அதனாலதான் ட்ரம் கோஸ்ட் புக் பண்ணேன். அது சரி, அதனாலதான் தொழில் ரீதியா ட்ரம்ஸ் பெருசா இல்ல மிருதங்க பெருசான ரெண்டு பேத்துக்குள்ளயும் சண்டை போல இருக்கு. ஆமா, இது ரெண்டும் எப்படிங்க ஒத்து வரும்? அல்லவனுக்கு புல்லுமாயுதம் போய் ஜமாயி. என்னது, எதுக்கு இத்தனை பேர் ஓடுறாங்க? இவெல்லாம் பானுவோட ரசிகர்கள். பானுக்கு இத்தனை ரசிகர்களா? பங்காகாத கோபாலா, பங்காகாத. கிராமரான பொம்பளினாலே நாட்டுல ஒரு கிரேஸ் தான். நீ மட்டும் மேடையில் ஏறு, எல்லாம் தலைகளா மாறிடும். என்ன பாட வரல? ரெடி இருங்க ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம். நான் விட்டு கொடுக்கணும் அதானே? சச்சா, நான் ஒண்ணும் அந்த அளவுக்கு தம் இல்லாத ஆள் கிடையாது. நீ பாட்டுல என்ன வேணாலும் பாடிக்கோ, ஆனா சாசா ரீதி காகா மாமான்னு இந்த சொர வரிசை மட்டும் தயவு செய்து பாடாத. இது எங்கிருந்து வருகிட்டே? ஜோதிகாந்தி இதுவும். சரி, சொன்னது ஞாபகம் இருக்கல்ல, சாசா ரீதின்னு சொர வரிசை மட்டும் தயவு செஞ்சு பாடாத. சொர இல்லாத எப்படியா கர்நாடக கச்சேரி? புரியாம பேசாத, இங்க இருக்கிற ஜனங்க அவ்வளவு ஸ்டாண்டர்ட் கிடையாது. நீ பாட்டுல சொர வரிசை பாடினா அவங்களுக்கு புரிய வேண்டாம். நோக்கு தெரியாதுன்னு சொல்லு. இப்ப என்னங்கிற சொடா புட்டி? சொரம் பாடுறதும் பாடாததும் என் மூட பொறுத்துக்கு. போடிடாத, வந்து பாடு. ஏன் எப்ப பாரு திருட்டு மொழி முடிச்சிட்டு பம்பற? யார் திருட்டு மொழி? நான் ஒன்னும் பம்ப கிடையாது. பின்ன என்ன பார்த்து ஏன் ஒளிற? யாரு நானா ஒளிஞ்ச? காலம்பரம் சூரிய உதயம் தேக ஆரோக்கியம் அதுக்காக நின்னு. நிஜமாவே அதுக்காக தான் நின்னியா? இத நானே நேக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கா, அவளை தான் கட்டிக்க போறேன் ஓபனா சொல்லிட்டேன்ல, பின்ன எதுக்கு எப்ப பாரு குளக்கடையிலே சுத்திட்டு இருக்க? நில்லியா, ஃப்ராட் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நோக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கான்னு போய் சொல்லி அவளுக்கு அனுப்புறதுக்காக ஒரு புடவை வாங்கல, அந்த புடவை இப்ப நான் கட்டிட்டு இருக்கேன். அந்த மாதிரி லோகத்துல 1000 புடவை இருக்காதா என்ன? வாய முடியா, நம்ம தெருவில் இருக்கிற லட்சுமி சில்க் ஹவுஸ்ல இதே புடவை நீ 20 ரூபாய் குறைச்சு விக்கல. உங்ககிட்ட 20 ரூபாய் நான் சொன்னா, எங்கிட்ட 40 ரூபாய் குறைச்சு கொடுத்துட்டானே. ஷட் அப், ஏன் இந்த மாதிரி பித்தலாட்டம் எல்லாம் பண்ற? குழம்பு கொதிக்கிறது, அப்புறமா பேசுவோம். நான் இங்க கொதிச்சிட்டு இருக்கேன், உனக்கு குழம்பு? ப்ளீஸ் பானு, நான் பொள்ளங்கா உரிக்கணும், முட்டைக்கோஸ் நறுக்கணும். ஐயோ, பொள்ளங்கா 1 ரூபா. ஐயோ, முட்டைக்கோஸ் 2 ரூபா. உண்மையே சொல்லு, ஏன் என்ன பிடிக்காத மாதிரி நடிக்கிற? ஐயோ, வயசு போய் இருக்கிற இடத்துல வந்து இப்படி எல்லாம் கலாட்டா பண்றேன், யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பா? எதுக்கு நான் வெளியே போறேன்? தாத்தா மாமி யாராவது ஓடி வாங்களேன். எதுக்கு அம்மாவை கூப்பிடுற? பல்லாங்குழி ஆடுறதுக்கு. சரி, இப்ப என் கையில என்ன இருக்குன்னு திருப்பிப்பா. மாட்டேன், இப்ப நீ எதை காமிச்சாலும் நான் பார்க்க மாட்டேன். தினசரி உன் கைப்பட ஒரு டைரி எழுதுறியே, அதுல இருந்து ஒரு பேப்பர் கிழிச்சு வச்சிருக்கேன். ஐயோ, என் டைரி இருக்கிற பேப்பரா? ஏய், என் டைரி இருக்கிற பேப்பர் எது கிழிச்ச? இரு, என்ன நீ லவ் பண்ணலன்னு சொன்னல, இத படிக்கிற, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. குடு அப்பா. இரு, எதுக்கு அப்பா கூப்பிடுற? உங்க காதல் வசனத்தை படிச்சு காட்டு. வேண்டாம்,
நமக்குள்ளேயே பேசி ஒரு முடிவு பண்ணலாம். படிக்கிற பொறுமையா கேளு. என் இதயவானின் உதய நிலவே பானு, நீ எங்கோ நான் எங்கோ, நீ ஒரு நந்தவனம் ஆனால் நான் ஒரு முள்ளுக்காடு. உன்னை ஒதுங்கிப்போ என்று சொல்லிவிட்டேன், ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் உள்ளூர உன்னை கட்டி அணைத்து இதழோடு இதழ் வைத்து இறுக்கி இறுக்கி முத்தம் கொடுக்கிறேன். இல்ல, அது ராத்திரி நேரத்துல டைரி எழுதுனதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கசகசன எழுதிட்டேன். நிச்சயமாக சொல்கிறேன் பானு, இந்த ஒரு ஜென்மம் தவிர அடுத்த எல்லா ஜென்மத்திலும் உன் செல்ல கண்ணுக்குட்டான் நானே. கண்ணுக்குட்டா சொல்லும் போது உன் கண்ணத்தில் லேசாக கிள்ளுகிறேன். அது என்ன அது லேசா? அது செல்லமா இப்படி கிள்ளுறது. இப்படிக்கு மனம் புழுங்கும் கோபாலன். ஏயா, நான் தான் இந்த ஜென்மத்திலே குத்துக்கலாட்டம் நிக்கிறேனே, அப்புறம் எதுக்கு அடுத்த ஜென்மம்? இப்பவே கிஸ் பண்ண நான் வேண்டான்னு சொல்ல போறேனா? எனக்கு உனக்கு எந்த விதத்திலும் சரியா வராது. புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியா பானு? உன் தோப்புனார்தான் எங்க அம்மா கண்ணா ஆபரேஷனுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தார். உங்க வீட்டுக்கு நான் எப்படி ரெண்டகம் பண்றது? எனக்கு எடுத்ததாயா தப்பு, காதலிச்ச என்ன தப்பு? என் தோப்புனார பத்தி உனக்கு தெரியாது, நீ மட்டும் நேரா அவர்கிட்ட போய் சார் நானும் உங்க பொண்ணு ஒருத்தர ஒருத்தர் காதலிக்கிறோம் என்ன விட்டு புரியாம பேசாதயா. என்னையா குறைச்சல்? எங்க அம்மாவுக்கும் உன்ன ரொம்ப புடிச்சு போச்சு தெரியுமோ? நம்மள மாதிரி காம்பினேஷன் அமைறது ரொம்ப கஷ்டயா. படிப்புக்கு படிப்பு இருக்கு, பர்சனாலிட்டிக்கு பர்சனாலிட்டி இருக்கு, நோக்கும் கண்ணாடி நேக்கும் கண்ணாடி. எங்க கிருஷ்ணய்யா, நான் எங்க வீட்லயே எங்க அம்மா காலில மட்டும்தான் விழுந்திருக்கேன். இது வரைக்கும் எங்க அப்பா காலில நான் விழுந்ததே கிடையாது. இவெல்லாம் எவனே தெரியல. கல்யாண விஷயம்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. 250 ரூபாய் அட்வான்ஸ் வேணும்னு கேட்டு வாங்கினீர்ல, அதுக்கு தகுந்தபடி நடிக்க வேண்டாம். நீ யாரு? மாப்பிள்ளையோட தோப்பனாரு, ஒரு ஜபர்தஸ்த் வேண்டாம். மத்தவங்க உம்மை பார்த்து மறந்ததை விட்டுட்டு நீ எல்லாம் மறந்துடு. போய் கல்யாண பந்தல அமங்கலப்படுத்தும். சொல்லிட்டீங்களா? பாருங்க வேலைய. என்னது வயிறு இவ்வளவு பெருசா இருக்கு? ஏமா, நீ முழுகாம இருக்கியா? கிருஷ்ணய்யா, பையனுக்கு கல்யாணம், அம்மா முழுகாம இருந்தா எவ்வளவு பெரிய அசிக்கும். இல்ல கோபால், அட்வான்ஸ் கொடுக்கும் போதே ஏகதேசமா பார்த்தேன், அப்படி ஒண்ணும் தெரியலையே. இல்ல, வயித்துல வேற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே. தள்ளுங்க. இன்னும் கல்யாணமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்வளவு லட்டு திருடி வச்சிருக்கேன். ஐயோ கிருஷ்ணய்யா, இவ கேரக்டரே சரியில்லை. நிச்சயமா கல்யாணம் பந்தல்ல பெருசாதான் கை வைப்பா. நம்ம மாட்டிட்டு பயங்கர அவஸ்தைக்கு உள்ளாக போறோம். கசாம அம்மா ஊர்ல இருந்து வரலன்னு சொல்லி இவளை திருப்பி அனுப்பிச்சல. அது எப்படிதான் முடியும்? ஐயோ, யாரோ வர்றாங்களே, வாடிங்க. கழுத்தோட இருக்கேன், நான் மட்டும் கழுத்து நிறைய நகையை போட்டு இருக்கேன். இல்ல மாமி, எங்க அம்மா எப்ப வெறும் கழுத்தோட இருக்கிறதா பெட்டேன். ஐயோ கோபால், இது முன்னாடி சமாச்சாரம், நீங்க போடுங்க. வரேன் வரேன் கோபால். தேங்க்யூ. என்னடி தேங்க்யூ, வந்து உண்ணியுமே லட்டு திருடியாச்சு. உன்னை நம்பி எப்படி ஒரு 10% மேலதான் இருக்கும் போல. கிருஷ்ணய்யா, இது சந்தேக கேஸ். இவ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. உட்டா நறுவிலேயே கிளம்பிடுவான். எதுக்கு இவளை கூடையே வச்சிருக்கணும்? கரெக்டா, நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. என்னை யாரும் சமாதானப்படுத்த வேண்டாம். நான் யாரு? நான் யார் என்ன? மாப்பிள்ளையுடைய தோப்புனார். அது தெரியறதில்ல. மாப்பிள்ளையுடைய தோப்புனார் தெரிஞ்சிருந்தும் ஆஃப்டரால் ஒரு காஃபிக்குனா 1 hour வெயிட் பண்ணணுமா? கூப்பிடுங்க இந்த சீனிவாஸ் சாஸ்திரி. காஃபி தானே? கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ. நான் காஃபி குடிச்சிட்டேனே. இருந்தாலும் 1 hour லேட் தானே. ஓகே ஓகே.
மாப்பிள மையிட்டுக்கலையா? வேண்டாம் முட்ட, கண்ணுக்கு கொஞ்சம் அலர்ஜி, அவ்வளவுதான். சரி நடங்க, காசி யாத்திரைக்கு. காசி யாத்திரைக்கா? வயசான காலத்துல தானே காசி யாத்திரை போவா? மாப்பிள்ள ஜோக் அடிக்கிறாரு. என்ன தெரியும்ல, நடடா. சரி அம்மா வாமா. அம்மா எல்லாம் வரப்படாதே. இல்ல எங்க அம்மா வருவா. வேண்டாம். எது வாமா? அது கனக சம்பன்னம் எதோ கபலதோ பவா உச்சம் தாஸ்யாமி விப்ரேந்திர சுப்ரீதோ பவ சர்வதா இமாம் கன்யாம் தாஸ்யாமி. நிறுத்துங்கானா, இந்த கல்யாணத்துல இது ஒண்ணுதான் குறைச்சல். என்ன காஃபி தானே இருந்தாங்க? இது கல்யாண மண்டபமா இல்ல கேடி மடமா? இதுக்குத்தான் என் ஊர்ல என் ஆத்துல இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம் நான் சொன்னது. இதோ பாருங்க சம்பந்தி, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா எங்கிட்ட சொல்லுங்க. அனாவசியமா கூச்சல் போடாதே. என்ன கூச்சல் போடுறேன்னு சொல்றேன், ஹேண்ட் பேக்ல 5000 வச்சிருந்தேன். கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள யாரோ அடிச்சுட்டான். நிச்சயமா இது பொண்ணாத்துக்கார செஞ்ச வேலைதான். கூப்பிடுங்க போலீஸ். எங்கோ பிச்சு, மாமிட்ட 5000 வாங்கிட்டு